ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எளிமை புதுமை. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டு டேஸ்டி கோவக்காய் தொக்கு இல்லை பச்சடி, நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். நான் வந்து கோவக்காய் அந்த இது வந்து செய்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, ரொம்ப நேரமும் தேவையில்லை. இது ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கிறதுக்கு மட்டும் தேவை, அவ்வளோதான். இதில் வந்து நான் கோவக்காவை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னாலோ இல்லை இன்னும் குட்டி குட்டியாக வேணும்னாலோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான், நான் ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் கம்மியாக தான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு தான் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஜீரகம் வந்து போட்டுக்கலாம், புரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இருக்க அதை நான் வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ நான் வந்து வெங்காயமும் போட்டு வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் இப்போ செஞ்சுருக்கேன்ல பார்த்தீங்களா, இது வந்து குழம்பு. இப்போ சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக தான் நான் இதை செஞ்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஓகே, இந்த நான் சொன்ன அளவுகள் ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து ஒன்றும் கிரேவி உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளியோட அளவை வந்து கூட்டிக்கோங்க. தக்காளியோட அளவை ஒன்றும் கூட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சால்ட் ஒன்றும் ஆட் பண்ணலை, நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கோவக்காவும் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒன்றும் லிட்டுக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி இப்போ ஊற்றலை, அந்த காயில் இருக்கிற தண்ணி வரும்ல அதுவும் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த தண்ணியிலேயே வந்து குக் ஆகட்டும், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. திரும்பவும் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. எப்பயுமே எந்த ஃபுட்னாலுமே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம சிம்மில் வச்சு அதை மிதமாகவே குக் பண்ண தான் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கு தான் நான் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு டைம் பண்ண கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். அப்பப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்து குக் ஆயிருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன், உப்பும் சேர்ந்து போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து இருக்கிற அந்த எண்ணெயிலையும் அந்த இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா கரிஞ்சிரும்ல மசாலா, அதுக்காக இந்த மாதிரி போட்டு கிண்டும்போது என்னாகும், நம்மளுக்கு அந்த கலர் வந்து இதுக்கு தான் வந்து கிடைக்கும். அந்த உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக போடுறதுனால என்னாகணும், அதில் ஒரு நல்லா அந்த கலர் வந்து நல்லாவே வந்து கூட்டி கொடுக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ மீதி இருக்கிற அந்த மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ திரும்பவும் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கொஞ்சமாக வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து மல்லி இலையும் போட்டுட்டு நான் திரும்பவும் குக் பண்ணிக்கிறேன். ஏன்னா மல்லித்தூளோட வாசனை வந்து பச்சை வடையெல்லாம் போகணும்ல, அதனால் அது வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து சேம் தாங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஒரு மெத்தடில் வந்து செய்வாங்க. இது வந்து நான் எங்கள் ஊரில் பண்ணுறதும் நான் பண்ணுறதும் அந்த மாதிரி உள்ளது, அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து நான் வீடியோக்காக ஸ்பெஷலாக பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது ரொம்ப சிம்பிள், நீங்களே பார்த்தாலே தெரியும் இது சிம்பிள் தான். இன்றைக்கி ஃப்ரைடேக்கு சாம்பாருக்கு செஞ்ச சைடிஷ் தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பச்சை வடை போகிற அளவுக்கும் கிண்டிட்டு ஆப்னியாச்சு. இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.